December 21, 2012 கிரகங்கள் ஒவ்வொன்றிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டு இந்த உலகம் அழியப் போகிறது என்ற செய்தி காட்டுத்தீ போல் ஊடகங்கள் மூலமாக பரவிக்கொண்டிருந்தது. இந்த தேதியை துல்லியமாக கணித்தது நாசா ஆய்வுக்கூடம் அல்ல, மாயன் காலண்டர். ஆனால் இந்த துல்லியமான மாயன் காலண்டரின் எதிர்கால கணிப்பு பொய்யாய் போனது என்பதற்கு நாம் வாழும் இந்த 2019 ஆதாரம். எதிர்காலத்தை கணிப்பதும் அந்த நிகழ்வு பொய்யாய் போவதும் இவ்வுலகத்தின் யதார்த்தம். மனிதன் தன் எதிர்காலத்தையும் இவ்வுலகத்தின் எதிர்காலத்தையும் கணிப்பதற்கு வெவ்வேறு வழிமுறைகளை பின்பற்றுகிறான். கையின் கைரேகை பார்த்து எதிர்காலம் சொல்கிறான், நட்சத்திரங்கள் பார்த்து எதிர்காலம் சொல்கிறான், தாயம் உருட்டி எதிர்காலம் சொல்கிறான், இரத்தின கற்கள் பார்த்து எதிர்காலம் சொல்கிறான், ஆறறிவு மனிதனுக்கு ஐந்தறிவு பறவியிடம் கேட்டு எதிர்காலம் சொல்கிறான். எத்தனை வழிமுறைகளை பயன்படுத்தினாலும், எத்தனை சாஸ்திரிகளிடத்தில் சென்றாலும், எத்தனை ஜோசியரிடத்தில் சென்றாலும், தனி மனிதனுடைய எதிர்காலத்தையும் இவ்வுலகத்தின் எதிர்காலத்தையும் 100% துல்லியமாக கணிப்பது மனிதனால் முடியாத ஒன்று என்பதே நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்க இந்த உலகத்தில் ஒரு உன்னத புத்தகம் இருக்கிறது. 2500 பழைய புத்தகம் அது. அதில் இவ்வுலகத்தின் எதிர்காலம் துல்லியமாக கணக்கிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆச்சரியப்படுவீர்களாம். உதாரணம் சொல்கிறேன், அந்த புத்தகத்தில் 1st century எந்த தேசம் உலகையே ஆளுகை செய்யும் என்று எழுதப்பட்டிருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தபடியே அந்த தேசம்தான் உலகை ஆளுகை செய்தது. எத்தனை ஆச்சரியம்! அந்த புத்தகத்தில் 21st century எந்த நாடு உலகையே ஆளுகை செய்யும் என்றும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதில் குறிப்பிட்டபடியே அந்த தேசம்தான் உலகை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை வியப்பு! அந்த புத்தகத்தில் அடுத்து எந்த சாம்ராஜ்யம் உலகை ஆளுகை செய்யும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து உலகை ஆளும் அரசாங்கம் எது என்று தெரிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறீர்களா? இந்த உண்மையை பொக்கிஷமாக வைத்திருக்கும் அந்த புத்தகத்தை அறிய ஆர்வமா? இந்த ஆச்சரியத்திற்கான பதில் பரிசுத்த வேதாகமத்தில் 27 புதைந்து கிடக்கிறது. அதுதான் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம். உலகை ஆளும் அடுத்த சாம்ராஜ்யம் எது என்ற கேள்விக்கு பதில் தொடரும். மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்கள் அநேகரை போய் சென்றடைவதற்கு இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் மனதிலே பேசினாரானால் உங்கள் உதவும் கரங்களை நீட்டுங்கள்.